வணக்கம் வெல்கம் டு மானஸ் கிச்சன் மானஸ் கிச்சனில் இன்றைக்கி பீர்க்கங்காய் துவையில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பீர்க்கங்காய் துவையில் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அதனுடைய பயன்பாடுகளை பற்றி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இந்த பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா இலை மட்டும் இல்லை அதனுடைய விதைகள் வேறு எல்லாமே மருத்துவ குணம் அதிகமாக இருந்தது அடுத்த பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா இந்த தோலில் வந்து நமக்கு வந்து சொறி சிறங்கு புண்ணு காய்ச்சல் இந்த மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காயை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் அதுலேருந்து நம்ம குணமாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த புண்கள் சொறி சிறங்கு உள்ள இடங்களில் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் இலையுடைய சாரை வந்து நம்ம தடவிக்கிட்டே வரும்போது அது வந்து நல்ல ஒரு குணமாகும் சீக்கிரமாகவே அது எல்லாமே இந்த புண்ணு எல்லாமே சீக்கிரம் ஆறிப்போகும் அதுக்கு அடுத்த பயன் பார்த்திங்கன்னா இது காமாலை நோய்க்கு கூட இது வந்து ஒரு மருந்தாக பயன்படுது அந்த சாறை எடுத்து நம்ம காமாலை நோய் உள்ளவர்களுக்கு கொடுக்கும்போது அந்த நோய் வந்து தாக்கம் வந்து அதிக அளவு இல்லாமல் அதை வந்து குணப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகளுக்கும் வந்து இந்த பாகக்காய் எடுத்து எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த பீர்க்கங்காய் யூஸ் பண்ணுறதால அதிலிருந்து அவங்க மீண்டு வரலாம் அதாவது சர்க்கரை நோயிலிருந்து மீண்டு வரலாம் கண் பார்வை கூட நல்லா தெரியும் அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துது தொழுநோய் உள்ளவங்களுக்கும் வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த அமில சுரப்பு வந்து தடுக்கிறதுக்கும் இந்த வந்து இந்த பீர்க்கங்காய் உதவுது ஸோ இதை இந்த சட்னியை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் சிம்பிளான ஒரு சட்னி தான் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிட்டோம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் இதில் கருப்புளுந்து சேர்த்தாலும் சரி ஹோலில் அதாவது முழு பயிரும் சேர்த்தாலும் சரி அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கோம் வெங்காயம் சேர்த்துருக்கோம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாய் மூணோ ரெண்டோ சேர்த்துக்கலாம் பூண்டு பருக்கில் நான் வந்து தோலோடு சேர்த்துருக்கேன் ஒரு நாலஞ்சு பூண்டு பருக்கில் நீங்கள் வேணும்னா தோலை எடுத்துகிட்டும் சேர்த்துக்கலாம் அது வந்து தோல் வந்து பெருசாக தெரியாது அடுத்து வந்து ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு சைஸ் பீர்க்கங்காயை நான் தோலை ஒரு பீர்க்கங்காய் தோலை மட்டும் எடுத்து சிவி போட்டுட்டு இன்னொரு குட்டி பீர்க்கங்காயை என்ன பண்ணியிருக்கேன் அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன் அந்த உள்ளே உள்ள சதை பகுதியோட ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் இருக்கும் மோஸ்ட்லி இந்த தோல் பகுதியிலே நம்ம வந்து சட்னி செய்யலாம் இருந்தாலும் இந்த சதைப்பகுதியும் சேர்த்து போடும்போது நல்ல டேஸ்ட்டும் வரும் இப்போ புளிக்கு பதிலாக நான் வந்து இன்னைக்கு தக்காளி சேர்த்துருக்கேன் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு காயின் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கலாம் ஸோ தக்காளி சேர்த்துட்டு புளியும் சேர்க்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து தேங்காய் வந்து பூ வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடணும் ஸோ தேங்காய் பூ இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் ஒரு ரெண்டு பற்ற எடுத்து நல்லா குட்டியாக கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிட்டு நல்லா கூல் பண்ணிவிட்டு அரைச்சி எடுக்கிறோம் ஸோ அரைச்சி எடுக்கும் போது நல்லா ஒரு குறை குரனு அரைச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும் ஈவன் சப்பாத்திக்கு தோசைக்கு ஒரு பழைய சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு வெரைட்டி ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்